டீம்ல இருந்து இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஆன்சர் தான் இருக்காங்க. PARTY because I think I need to communicate. சோ அதுல இன்ஸ்பெக்டர் கொஸ்டன் பாருங்க. எல்லாம் வந்து லேடிஸ் காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜிலுமே அவங்க காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ண என்ன கூப்பிட்டாங்க. அதுதான் உண்மை. ஏங்க அப்பலாம் வாலிப பையங்க சாதாரணமா ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கல. வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அந்த ஒரு ஸ்பார்க். பயங்கரமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க இல்லையா? அப்சர்வ் பண்ணுவேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். ஹாய் 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 வைஷு எப்படி இருக்கீங்க? வைஷுவா? அவங்க வைஷு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கு, அதனால அந்த மாதிரி. ஓகே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? செமையாக இருக்கேன். ஸோ நம்ம நீங்கள் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும், பட் வந்து நீங்கள் பயங்கரமாக 1000 ஈவெண்ட்லாம் வந்துட்டு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ எப்படி இந்த எம்சி ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எம்சி ஜேர்னி வந்து ஆக்சுவலாக வந்து காலேஜ் டேஸில் வந்து ரொம்ப பிடிச்சி, நம்ம வந்து காலேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் அப்பு, அப்புறமா வந்து ஜஸ்ட் அ மினிட்டு, மினிட் டு மினிட் அந்த மாதிரிலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் வந்து நான் தான் வந்து பசங்களெலாம் கூப்பிட்டு வாங்க வச்சா வாங்க வச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். எப்பவுமே ஒரு காலேஜ் இல்லை ஏதாவது ஒரு கெஸ்ட்டு யார் வந்தாலுமே பின்னாடி ஒரு கேங் உட்காந்துட்ருக்கும், ஒரு 10 பேர் உட்காந்துட்டு ஏ மச்சான் சம்மடா சூப்பரா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேங்கில் பின்னாடி உட்காந்து அப்படியே கலாச்சிட்டே இருந்தோம். ஒரு வாட்டி ஒரு கெஸ்ட்டு வந்துட்டு பின்னாடி பேசுறது ஈஸி, முன்னாடி வந்து பேச முடியுமா? இது எல்லா இதுலேயுமே நம்ம படத்துலேயும் பார்த்துருப்போம், லைஃப்லேயும் பார்த்துருப்போம். எந்த கெஸ்ட் வந்தாலும் சொல்லுவாங்க நான் மேலே ஏறிப்போய் அவர் ஃபுல்லாக போட்டு செய் செய்ன்னு செஞ்சு, ஆமாம் அந்த மாதிரி செஞ்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க பயணமாக பண்ணுறீங்க நீங்களே ஹோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்படி ஆரம்பிச்சு தான் எம்சி ஜர்னி. எம்சி அப்படின்னா வந்து நம்ம தான் அந்த ஷோவே கொண்டு போகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேசின அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து எம்சி அப்படின்றது என்னென்னா, ஆக்சுவலாக வந்து எம்சினா மாஸ்டர் ஆஃப் செரிமனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து அதை செரிமனின்னு சொல்லுவோம். அந்த செரிமனியே வந்து அந்த ஹோஸ்ட் பண்ணி அதை கொண்டு போகிறது அப்படின்றது அந்த எம்சி கையில் தான் இருக்குது. இப்போ எம்சி வந்து சொல்கிறாரு உதாரணமாக வந்து ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கே உட்காந்துருக்க அத்தனை மக்களுக்குமே ஆக்சுவலாக வந்து ஷோ முடிஞ்சிச்சு தான். இல்லை வாட்டர் பாட்டிலில் தண்ணி அங்கே வச்சுருக்காங்கன்னா எல்லாருமே அவர் பேசிக்கிட்டு தான் போங்க, தண்ணி அங்கே தான் இருக்குது. ஸோ எம்சி தான் வந்து டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்லாம் பண்ணும்போது நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு அப்படியே எப்படி பேசணும் எப்படி ஆரம்பிக்கணும் எதுவுமே பேசாது, டக்கு டக்குன்னு ஏதாவது சொல்லிவிடுவேன், கெஸ்ட்டை வந்து தெரியாமல் ஏதாவது சொல்லிவிடுவேன். அப்புறமா தான் வந்து எல்லாரும் பார்த்து பார்த்து பக்குவமாக வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக என்னை கரெக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் அப்படின்னா வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கிட்ஸ்க்காக ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் ஒன்று பண்ணாங்க. ஸோ அந்த கல்ச்சரல் ஈவெண்ட் தான் நான் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் பண்ணேன். மற்றவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அதை வந்துட்டு பண்ண வச்சுட்டு போயிருப்பாங்க. நான் மட்டும்தான் என்ன பண்ணேன், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க ஸ்டைலில் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு நான் வந்து அவங்கள வந்து அதாவது ஹர்ட் ஆகாமல் அவங்கக்கிட்ட வந்து ஜாலியாக பேசினேன். அது ரொம்ப பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எத்திராஜ் காலேஜ், டபிள்யூசிசி காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து லேடிஸ் காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜிலுமே அவங்க காலேஜ் கல்ச்சரல்ஸ்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ண என்ன கூப்பிட்டாங்க. அப்படி ஸ்கோர் பண்ணி ஆரம்பித்தது தான் நம்மளோட எம்சி ஜர்னி. அதாவது விமென்ஸ் காலேஜ்லேருந்து ஸ்கோர் பண்ண ஆரம்பித்தது அப்படிங்க? ஆமாம்மா உண்மையாக அதுதான் உண்மை. ஏங்க அப்போல்லாம் வாலிப பையங்க. ஓகே, அண்ட் 1000 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? 1000க்கும் மேலே பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கணக்கு வரல. அது வரைக்கும் எண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் கணக்கு வந்து அடா போடா போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ண அந்த ஈவெண்ட்ஸ்க்கும் இப்போ நீங்க ஹோஸ்ட் பண்ண ஈவெண்ட்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்போ லேட்டஸ்டானா இப்போ நிறைய ஆக்சுவலாக நிறைய அக்கேஷனலாக நிறைய மீட் பண்ணுறதுக்கு இப்போ லாக்டவுனில் டைம் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கீத் செரிமனிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே வந்து அது ஒரு நார்த் கல்ச்சர் தான். பையன் வீட்டுக்காரங்க 2 பேரும் வருவாங்க, கெஸ்ட் வரைக்கும் ரிலேஷன் வரைக்கும் இருந்துட்டு ஜாலியாக அவங்க பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போவாங்க. பட் இதை வந்து தமிழ் அடாப்ட் பண்ணி கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றதே தெரியல. நான் வந்து நிறைய செட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த கெஸ்ட்டோடவே நான் மிங்கிள் ஆகிடுவேன். நார்மலாக நான் ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசவே மாட்டேன். ஈவெண்ட் மேனேஜர்லாம் பார்ப்பேன், என்னடா இவனை தெரியாமல் கூட்டமோ அந்த மாதிரி இப்படி அப்படியே உட்காந்துருப்பேன், எதுவுமே பண்ணோம். ஆக்சுவலாக உள்ளே போகும்போது எனர்ஜியாக பேசுவேன், அப்போயே அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துடும், என்னடா இங்கே இப்படி பேசுகிறேன், அங்கே பார்த்தா மொக்கையாக உட்காந்துதான் இங்கே இப்படி பேசுகிறானே அந்த மாதிரி வேணுன்னே நெகட்டிவாக தான் அவங்களுக்கு வந்து முதல்ல தாட்ஸ் கொண்டு வர வைப்பேன். கிளைண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், கல்யாணம், அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பார்த்து பார்த்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து நீங்கள் 5:00 வந்துருங்க, எங்கள் கெஸ்ட்டெல்லாம் வந்துடுவாங்க, நமக்கு தெரியும் அது 7:30 தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு. அத்தனை வருஷமாக பண்ணுறதுனால இது 7:30 தானே ஆரம்பிக்கும், ரிசப்ஷன்னா ஒரு டைம் இல்லையா, மாப்பிள்ளை பொண்ணு என்ட்ரி வந்த பேர் தான் எது வந்தாலும் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த கெஸ்ட்டு பேர் ரொம்ப முக்கியம், இவர் தான் எங்களை இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நான் கேட்டிருப்பேன், நான் கேட்காத மாதிரியே இருப்பேன். ஆ சரிங்க, ஆ ஓகே பண்ணலாம். இவன்னா எதுக்குமே ஒரு இது பண்ண
ஆனால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மேலே கொடுப்பேன். அங்கே கொடுக்கும்போது 100% கொடுக்குறதுனால அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் சங்கீத் செரிமணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பயங்கரமாக போயிருக்கும். என்ஜாய் பண்ணி பண்ணுறதுனா வந்து ஆமாம் சங்கீத் செரிமணி. ஓகே, அண்ட் ஒரு எம்சி அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த ஈவெண்ட்டில் எவ்வளோ ஒரு ஒரு பதட்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம ஃபேஸில் காட்டிக்காமல் அந்த மொத்த ஃபங்க்ஷனுமே நம்ம ஒன்றா கொண்டு போகணும். ஆமாம், இப்போ மொத்த பேருமே பார்க்க போகிறது நம்மளை தான். அதனால நம்ம ஷூலேருந்து பேண்ட்லேருந்து நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து ரொம்ப அட்ராக்டிவாக தான் போவோம். இப்போ நம்ம போயிட்டு ஒரு ஷோ சாதாரணமாக ஆரம்பிக்கிறேன்னு வச்சிங்களேன், சும்மா அந்த மைக் மட்டும் கொடுங்களேன், சாதாரணமாக ஆரம்பிக்கிறேன்னு வச்சிங்களேன், ஆ வாங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா, ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது ஆ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அந்த ஒரு ஸ்பார்க்கில் திரும்பினாங்க, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அது வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து டீச்சிங் படிக்கும்போது பிஎட் படித்தேன், அதில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட். என்ன பண்றது, இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பேன், நல்ல படம், ஆமா நல்ல படம்லாம் நிறைய பார்ப்பேன். எனக்கு ஒரு ஒரு கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அதுல இருந்து நான் இம்ப்ரெஸ் ஆகி அந்த கேரக்டர்லாம் நான் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி எடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி ஹாலிவுட் படத்துல இருந்து தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு கொசு ஒன்று பாருக்குறேன். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பயரான ஒரு கேரக்டர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஜிம் கேரி. ஜிம் கேரியோடைய ஸ்டாண்டப்பு அண்ட் அவருடைய படங்கள் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஆக்சுவலாக மாஸ்க் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஆ, மாஸ்க் அப்படின்ற படத்தில் அவர் அந்த மாஸ்க்கை போட்டவுடனே அப்படியே வேறு மாதிரி ஆகிட்டு பேங்க்கை ராபரி பண்ணுவார். ஸோ அந்த சீன் வேணால் நான் பண்ணி காட்டவா? சும்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த மாஸ்க்கில் வந்து அவர் அப்படியே ரொட்டேட் பண்ணி வந்து கண்ணாடி முன்ன நின்று ஒரு ஓப்பனிங் கொடுப்பாரு, அதை பண்ணி காட்டுறேன். சவுண்டாக தான் பண்ணிச்சிருங்க. இப்போ சுற்றுறார், இப்படி பண்ணுற போது மட்டும் சுற்றுறாருன்னு நினச்சிங்க. P-A-R-T-Y, because I got that. I think I need to communicate. Oh my God. எனக்கு ஆக்சுவலி சீரியஸாக நான் பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான் நான் பார்த்தேன். நீங்கள் அப்போ சொன்னதை இப்போயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஐப்ரோஸ்லாம் மூவ்மெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணீங்க. வேற லெவல் அப்சர்வேஷன், பயங்கரமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க இல்லையா? அப்சர்வ் பண்ணுவேன், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டேன், எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான். அந்த இதுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டே எப்படி சொல்கிறதுனா வந்து இப்போ ஸ்பெஷல் கிட்ஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஹர்ட் பண்ணாமல் பேசுறது, மற்ற ஈவெண்ட்ஸ்க்கும் இதுக்கும் ஆப்வியஸ்லி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டோ இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு எமோஷ்னலான மூமெண்ட்னா அது இப்போ நம்ம பண்ணி ஒரு விஷயத்தை முடித்த பிறகு ஒரு பைட்ஸ் மாதிரி, வீடியோ பைட் மாதிரி எடுத்து போடுவாங்க, டோட்டலாக வந்து அந்த கவரேஜ் போடுவாங்க. அது வந்து ஒரு எப்போவுமே வந்து ஒரு சாங்கோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு போடுவாங்க. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. அது முடிச்சுட்டு அதை கன்க்ளூட் பண்ணும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு ஏவி போட்டு காட்டினாங்க. அந்த ஏவியில் முக்கால்வாசி நான் தான் இருக்கேன். பட் அதை நான் ஒரு ஒரு வாட்டி நான் பேசுறது, நான் பர்ஃபார்ம் பண்ணும்போதுலாம் அந்த பசங்களாம் அவங்க அவங்க ஸ்டைலில் ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அப்பாடா நம்மளோட ஒர்க் இதுதான்டா, அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம்டா, ஒரு சோ சாட்டிஸ்ஃபைடு அப்படி ஒரு சந்தோஷம் வரல. அந்த சந்தோஷம் தான் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது என் லைஃப்லேயே. ஏன்னா ஃபஸ்ட் ஈவெண்ட் வேறு, அது இன்ன வரைக்கும் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். அவங்க எப்போ ஈவெண்ட் கேட்டாலும், யார் என்ன எப்போ கேட்டாலும் நான் வந்து போய் ஃப்ரீயாக தான் பேசிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். நிறைய இருக்குது, டார்க் காமெடி, ப்ளூ காமெடி, ரெட் காமெடி அப்படிலாம் இருக்குது. கலர் பேஸ்லலாம் காமெடி இருக்குது. எல்லுனா லேட்டாக வந்தால் திட்டுவாங்க, ஓன்னா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் திட்டுவாளுங்க, வீணா வேணும்னே திட்டுவாளுங்க, ஈனா எல்லாத்துக்குமே திட்டுவாங்க. ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அந்த வாய்ப்பு வந்து நல்லா பண்ணால் உங்களுக்கும் வரும். ஓகே, ஸ்டாண்டப்லேயும் இல்லாமல் பர்ஃபார்மராகவும் இல்லாமல் ஆங்கராகவும் இல்லாமல் எதில் இருக்கிறேன்னு எனக்கே தெரியாமல் மாட்டிக்கிட்டு ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கேன். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதை கொடுக்கணுன்னா இந்த ஒட்டு மொத்த ஈவெண்ட்டையும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு பெரிய சேலஞ்ச். இருக்கிறதுலேயே அழிக்க முடியாத இண்டஸ்ட்ரி அப்படின்னா அது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அதையே ஒரு விஷயத்தை அழிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த லாக்டவுன், இந்த கொரோனா வைரஸ் தான் வந்து அந்த நன்றி போய் சேரும்.